கடந்த 2016-17 ஆண்டிற்கான வருமான வரி கணக்கை வந்து நடிகர் விஜய் தாக்கல் செய்தபோது அந்த ஆண்டிற்கான வருமானமாக வந்து ₹35.42 கோடி பெற்றதாக வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஆண்டுக்கான மதிப்பீட்டு நடவடிக்கை வந்து மேற்கொண்ட வருமான வரித்துறை வந்து 2015 விஜய் வீட்டில் நடத்தின சோதனையில் கைப்பற்ற ஆவணத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர் வந்து புலி படத்துக்கு வாங்கின 15 கோடி ரூபாய் பணத்தை வந்து இந்த கணக்கில் வந்து காட்டாமல் மறைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ வருமான வரித்துறையிலிருந்து இது பண்ணப்போ ஃபைல் பண்ணப்போ இவங்களுக்கு 1.5 கோடி ரூபாய் வந்து அபராதமாக அதுக்கு விதிச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து இப்போ June 30 வந்து வருமான வரித்துறை வந்து அந்த இதை வந்து போட்டிருந்தாங்க, 1.5 கோடி ரூபாய் அபராதம் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த இதில் வந்து 2019 வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கணும், நீங்கள் இப்போ இது 2022 வந்து நீங்கள் இது சொல்கிறத வந்து ஏற்றுக்கிற முடியாது, இந்த மனுவை வந்து நீங்கள் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்பில் இருந்து வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அனிதா சுமந்த் வந்து விஜய்க்கு வந்து 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்த வருமான வரித்துறை உத்தரவுக்கு வந்து இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த மனுவுக்கு வந்து கூடிய சீக்கிரமே பதிலளிக்க சொல்லி, அதாவது September 16 இது திரும்ப விசாரணைக்கு வர்றதாகவும் அதுக்குள்ளே வந்து அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து நீதிபதி வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இதே மாதிரி மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கிற சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.